அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு இருக்கிற எச் ராஜா அவருடைய சகாக்களும் அடியாட்களும் இந்த பதவிக்கு நீங்கள் ஏன் போட்டியிடுகிறீர்கள் என்று சொன்னபோது சொன்னார்கள், அது வெறும் கௌரவத்திற்கான பதவி என்று. கௌரவத்திற்கான பதவி என்றால் இன்றைக்கு ஏன் அதை போய் அடாவடித்தனமாக சாரண சாரணியர் இயக்கத்தினுடைய மத்திய இயக்ககம் அந்த தேர்தலை ரத்து செய்திருக்கிறது என்று ஏதோ ஒரு இமெயிலை காட்டுகிறார்கள். தேர்தலை நடத்துகிற அதிகாரி சொல்லுகிறார், அப்படி எனக்கு எந்த இமெயிலும் வரவில்லை என்கிறார். நாங்கள் கேட்டபோது அது வெறும் சாதாரண கௌரவ பொறுப்பு என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தலைகீழாய் வவ்வாலாய் தொங்கி சண்டையிட்டு அந்த தேர்தலை நிறுத்துவதற்கு எத்தனிப்பது ஏன்? நாங்கள் வைத்த அதே உண்மை நிலை இன்றைக்கு மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. நீங்கள் சாரண சாரணிய இயக்கத்தை சகாக்கள் இயக்கமாக மாற்றுகிற, சகாக்களை உருவாக்குகிற காவிவாத பயங்கரவாதத்தை இந்த மண்ணிலே திணிப்பதற்கான நடைமுறையை நீங்கள் கையாளுகிறீர்கள். இப்படியே போய்கொண்டிருந்தால் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம். தந்தை பெரியாரின் தடியடியை வைத்தே உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம். ஹெச் ராஜா வகைராக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம். சாரண சாரணிய இயக்கம் என்பது மாணவ தலைமுறை எல்லா திறமைகளையும் கற்றுக்கொள்ளுகிற அந்த இயக்கமாக இருக்க வேண்டுமே தவிர, உங்கள் காவி பயங்கரவாதத்தை கொண்டு வந்து திணிக்கிற நிலையமாக மாற்றுகிற முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். தேர்தலில் வெற்றி பெறுகிறவர்கள் வெற்றி பெறட்டும். மணி வெற்றி பெறுகிறாரா? அப்படி வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை பெருமிதத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அடாவடித்தனத்தை ஊபியை போல, பீகாரை போல, அசாமை போல தமிழக மண்ணில் காட்ட எத்தனைக்காதீர்கள். இது தந்தை பெரியார் பிறந்தவன் உங்களுக்கான எச்சரிக்கை இதோ.